ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சேவை ஒன்று திருச்சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆதார்களை எப்படி ஆன்லைன் மூலயமா டேட்டா பர்த் மாற்றுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம தமிழ் சேவை சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அங்கே போய் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் கூகுள் குரோமில் ஆதார்னே டைப் பண்ணுங்கள். ஆதார்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டாக வர ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக வர ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜில் நீங்கள் ஓப்பன் பண்ணி கேட்கணும். நான் இங்கிலீஷுக்கு கொடுக்குறேன், இங்கிலீஷை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக கிளிக் பண்ணி போகலாம். இதில் நீங்கள் வந்து எது நேரமே கிளிக் பண்ணால் அதில் நான் வந்து மேலே இருக்க பாருங்கள் ஹெட் ஆதார், அதில் வந்து ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டுன்னு கிளிக் பண்ணுறேன். நீங்கள் எதை கிளிக் பண்ணாமல் லாகின் தான் கேட்கும், அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கான வெப்சைட்டுக்கான லிங்க்கும் நான் டேரெக்டாக கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணியே பாருங்கள். இதில் லாகின் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்கள் ஆதார் நம்பர் கேட்கும். உங்கள் ஆதார் நம்பரை வந்து இதில் வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிட்டு அது கீழே வந்து கேப்சா கேட்டிருப்பாங்க. கீழே வந்து கேப்சா குறியீடை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அடிங்க. கேப்சா அடித்த பிறகு சென்டுதான் ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ண, அதை கிளிக் பண்ணால் உங்கள் ஆதார் நம்பரில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அதுக்கான ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி லாகின் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆதார் பேஜ் ஓப்பன் ஆகும். இது உங்கள் ஆதார் குள்ளது சைடில் பார்த்தா உங்கள் ஃபோட்டோ இருக்கும். இதில் ரொம்ப ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு எது தேவைன்னா ஆன்லைன் அப்டேட் சர்வீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, மூணாவதா அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் அப்டேட் ஆதார் ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட்டா பர்த் மாத்திரக்கு தான் இதை நீங்கள் கிளிக் பண்ணால் இதில் உங்களுக்கு வந்து ஆறு ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சும்மா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி தேவையில்லை. அதை நீங்கள் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுங்க. இதில் வந்து நீங்கள் நாலு இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜென்டர், அட்ரஸ். இதை டேட் ஆஃப் பர்த்தை வந்து ஒரு ட்ரிப் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணலாம். கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் டு ஆதார் கொடுத்துங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து கரண்டில் உள்ள டேட்டு, உங்கள் ஆதார் கார்டில் இப்போ உள்ள டேட்டு என்னவோ அதை காமிக்கிறாங்க. இது கீழே நியூ அப்டேட் ஆஃப் த பர்த்டே டு அப்லோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் டேட்டா பர்த்தை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் வந்து மேனுவல் அப்லோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபைலு என்ன ஃபைலை நீங்கள் அப்லோடு பண்ண போகிறீங்க டேட்டா பர்த்துக்கு, நான் வந்து மார்க் ஷீட்டையே அப்லோட் பண்ண போகிறேன். இதில் ரொம்ப இது கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மார்க் ஷீட், நான் டென்த்து மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அந்த வியூ டீட்டெயில் அண்ட் அப்லோட டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்கள் ஃபைலு வந்து எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த இதில் உங்கள் மார்க் ஷீட்டை வந்து நான் பிடிஎஃப், ஜேபி, ஏஎன்ஜி அந்த இது ஃபார்மெட்டில் நீங்கள் வச்சுக்கணும். நான் வந்து பிடிஎஃபில் ஜேபிஜியில் வச்சுருக்கேன். ஜேபிஜிலேயே அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணால் உங்களுக்கு 100%னு காட்டணும். இது காமிச்சுட்டா உங்கள் பக்கத்துலேயே உங்கள் ஃபைல் வந்து வியூ ஆகும் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேட்டா படத்தை எதுவும் இன்னொரு ட்ரிப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ட்ரிப்பு தான் மாற்றலாம், அடுத்த ட்ரிப்பு மாற்ற முடியாது. ஏன்னா கவனமாக இதில் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நெக்ஸ்ட்னு ஆப்ஷனை கொடுங்க. நெக்ஸ்ட்னு ஆப்ஷனை காத்தா இவர் ஆர்வே வாண்ட்டு தான் சேஞ்ச் யுவர் டேட்டா படுத்து. நீங்கள் டேட்டா படுத்தா கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா அந்த டேட்டா படுத்தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்என்னா கேன்சல்னா கேன்சல் கொடுங்க. ஓகேனா ஓகேன்னு கொடுங்க. கரெக்டுனா நான் ஓகேன்னு கொடுக்குறேன். கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து உங்கள் டேட்டா பர்த் இருக்கும். பக்கத்தில் எடிட் ஆப்ஷன் இருக்கிறது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இதில் வந்து கீழே ரெண்டு டிக் பாக்ஸ் காட்டியிருப்பாங்க பாருங்க, ரெண்டு டிக் பாக்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டு டிக் பாக்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்கிறதுங்களா, அந்த நெக்ஸ்ட்டுன்னு ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இது வந்து பேமெண்ட் பேச்சு. நீங்கள் இப்போ வந்து இதுக்கு 50 ரூபா பே பண்ணணும் ஆன்லைன் மூலயமாவே. அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு உள்ள டிக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு மேக்க பேமெண்ட் இருக்கிறதுங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேச்சு ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் எது மூலயமா வேணால் பே பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங், யூபிஐ ஐடி, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, வேலட், எதில் வேணால் பே பண்ணிக்கலாம். நான் யூபிஐ ஐடி மூலமாக பே பண்ணுறேன். நான் ஃபோன்பேயில் உள்ள யூபிஐ ஐடி, இதில் ரொம்ப இது கொடுத்துருக்காங்க. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் ஃபோன்பேலேயே இது பண்ணுறேன், அதை கொடுத்துட்றேன். நீங்களும் நீங்கள் உங்களுக்கு எது தோதோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பே பண்ணிக்கோங்க. நான் பே பண்ணிட்டு ப்ரொசீட்னு ஆப்ஷனை கொடுக்குறேன். நான் யூபிஐ ஐடி அடிச்சுட்டு
ப்ரொசீட் ஆப்ஷனை கொடுத்தேன்னா என் மொபைல் நம்பருக்கு என் ஃபோன்பேக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து சென்ட் ஆகும். நான் அது மூலியமாக தான் பே பண்ணணும். ஓப்பன் ஃபோன்பே மொபைல் ஆப்புன்னு இருக்க பார்த்திங்களா, அப்ரோடு பேமெண்ட் நான் அதில் பே பண்ணிட்டேன். இப்போ பே பண்ண பிறகு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. 10 செகண்ட் வெயிட் பண்ணால் உங்களுக்கு பேஜ் வந்து லோட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காகவே பேஜ் லோட் ஆகி உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் டிக் மார்க்ஸ் அடிக்கிறோம். இதில் வந்து உங்கள் டவுன்லோட அக்னாலஜ்மெண்ட் இருக்க பார்த்திங்களா, அந்த ரெசிப்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் நீங்கள் நேம் கரெக்ஷன் பண்ணது, உங்கள் ஆதார் நம்பரு எல்லாமே, உங்கள் ரிசிப்ட் நேம்பு, எஸ்ஆர்என் நம்பர் இதை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிடலாம். எஸ்ஆர் நம்பரை வச்சு பேமெண்ட் பெய்டு, நீங்கள் என்னைக்கு பேமெண்ட் பண்ணீங்க எல்லாமே, அப்டேட் ரிஜிஸ்டர், டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் பழைய டேட்டு, நீங்கள் புதுசாக மாற்றின டேட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரி, இப்போ எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, இது என்னைக்கு என் ஆதார் கார்டுக்கு மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் மறுபடியும் ஹோம் பேஜ் போய்க்கோங்க, அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ண. ஹோம் பேஜில் உங்களுக்கு ஹோம் பேஜ் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கோட்டு டேஸ் போட கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் கீழே அதேபடி கீழே மட்டும் ஸ்க்ரோல் பண்ணிவாங்க, வேறு ஒன்றும் பண்ணுவாங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணாலே ரிஜிஸ்டர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் அப்டேட் ஆதான் இருக்கா, அதில் நீங்கள் மாற்றினது எல்லாம் இருக்கும். அதில் நீங்கள் அந்த இதை ஸ்டேட்டஸை செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் முடிஞ்சு வேலிடேட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டுன்னு வந்துச்சுன்னா உங்கள் ஆதார் கார்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மாறிடும் டேட் ஆஃப் பர்த். இதுக்கப்புறம் நான் இன்னொரு இதை வேணால் காட்டுறேன், இந்த வெப்சைட்டை பாருங்கள், இந்த இதை பாருங்கள், நான் இன்னொருத்தவங்களுக்கு மாற்றினது. இதில் வந்து ஏற்கனவே முடிஞ்சு நான் என்றைக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன், என்றைக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது எல்லாமே காட்டுது. அவ்வளோதான் அப்படின்னு ஆப்ஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே உங்கள் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, ஆதார் கார்டு வந்துருச்சு, எனக்கு ஒரிஜினல் கார்டு வேணும்னா அதுக்கான வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிவிசி கார்டு எப்படி ஆன்லைன் மூலியமாக ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வர வைக்கிறது, அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்.